திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவின் போது அரசு பேருந்து மீது ஏறி நின்று மாணவர்கள் குத்தாட்டம் போட்டு வருகின்றனர். திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவின் போது அரசு பேருந்தின் மீது ஏறி மாணவர்கள் குத்தாட்டம் போட்டனர். சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு நகர பேருந்தை வழிமறித்து நிறுத்தி மாணவர்கள் குத்தாட்டம் போட்டனர். திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவின் போது அரசு பேருந்து மீது ஏறி நின்று மாணவர்கள் குத்தாட்டம் போடுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவலை தருவதற்காக செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பரணிராஜ், தற்போது பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் களைக்கட்டு துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் திண்டிவனம் கலைக்கல்லூரியிலும் பொங்கல் பண்டிகை களைக்கட்டி வருகிறது. இந்த நிலையில் மாணவர்கள் பேருந்தின் மீது ஏறி மேற்கூரையில் ஏறி அங்கு நடனமாடி வருகின்றனர். என்ன நடக்கிறது அங்கு? காவல்துறையினர் வந்து அவர்களை அப்புறப்படுத்தினார்களா? ஏதேனும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பாக அங்கு காவல்துறை யாராலும் வந்து அசம்பாவிதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? கல்லூரி சார்பில் ஆசிரியர்கள் ஏதேனும் வந்து அவர் மாணவர்களை தடுத்து வருகிறார்களா? என்ன நிலவரம் அங்கு? வணக்கம் வினோத். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இயங்கி வரும் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் இன்று சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் வைத்து கொண்டாடி வருகின்றனர். இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்களில் சிலர் உற்சாக மிகுதியால் கல்லூரிக்கு வெளியே வந்து நின்று குத்தாட்டம் போட்டனர். அப்போது அவ்வழியாக சாலையில் சென்று கொண்டிருந்த திண்டிவனம் நகர அரசு பேருந்தை வழிமறித்து நிறுத்தி அந்த அரசு பேருந்தின் முன்பாக நடு ரோட்டில் கல்லூரி மாணவர்கள் குத்தாட்டம் போட்டனர். இதில் கல்லூரி மாணவர்களில் சிலர் அரசு பேருந்தின் மீது ஏறி நின்று கொண்டு குத்தாட்டம் போட்டு நடனமாடினர். சுமார் 15 நிமிடத்திற்கும் மேலாக அரசு பேருந்தின் மீது ஏறி நின்று குத்தாட்டம் போட்ட மாணவர்கள் அதன் பிறகு அரசு பேருந்தின் மேலே இருந்து சர்வசாதாரணமாக கீழே குதித்து விலகி சென்றனர். இதன் பிறகே தப்பித்தோம் பிழைத்தோம் என்கிற ரீதியில் அரசு பேருந்தை அதன் ஓட்டுநர் வேகமாக ஓட்டி சென்றிருக்கிறார். சென்னையில் நேற்று அஜித் நடித்த துணிவு திரைப்படம் வெளியான போது லாரி மீது ஏறி நின்று நடனமாடிய அஜித் ரசிகர் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியிருந்த நிலையில் இன்று திண்டிவனத்தில் அரசு பேருந்தின் மீது கல்லூரி மாணவர்கள் ஏறி நின்று குத்தாட்டம் போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு கலைக்கல்லூரிக்குள்ளாக நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் திருவிழா என்ற காரணத்தினால் அந்த பகுதியில் போலீசார் யாரும் இல்லை. அதே சமயத்தில் கல்லூரி வெளியே திடீரென வந்து நின்ற கல்லூரி மாணவர்கள் அந்த வழியாக சென்ற அரசு பேருந்தின் மீது ஏறி நின்று குத்தாட்டம் போட்டிருக்கிறார்கள். வினோத், தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.